ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பயாலஜியில் சம் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சிலபஸில் இருக்க டாப்பிக்கில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், சம் க்வெஷ்சன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் க்வெஷ்சன்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் எடுத்து ஓவர் ஸ்டாண்டர்ட் புக்ஸாக எடுத்து ரொம்ப எலாபரேட்டாக படிக்கிறத விட டு த பாயிண்ட் சிலபஸில் வந்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ, டு த பாயிண்ட் அதுக்கு என்னென்ன பாசிபிள் க்வெஷ்சன்ஸோ அது படித்தா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் போட்டு வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்னும் உங்கள் சஜஷன்ஸ் வந்து வேறு ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம்? ஸோ லைஃப் ப்ராசஸில் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எப்படி ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படிங்கிறதோட பார்க்குறதா வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னா, என்சைம்ஸ் இருக்குது, அந்த என்சைம்ஸ்க்கு பேர் வந்து பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா, அந்த கேஸ்ட்ரோ இன்டஸ்டினல் ட்ராக்டில் இருக்கும். ஸோ அந்த ட்ராக்ட் தான் வந்து நம்ம அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு லாங் மஸ்குலர் டியூபாக இருக்கும், 1 மீட்டர் லென்த்தில் இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குன்னா, நம்ம மவுத்தில் இருந்து ஆனஸ் வரைக்கும் இந்த அலிமெண்ட்ரி கெனால் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து இந்த அலிமெண்ட்ரி கெனால் மூலியமாக தான் வந்து டைஜஸ்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மவுத், அதுக்கப்புறம் பக்கல் கேவிட்டி, ஃபாரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டஸ்டைன், லார்ஜ் இன்டஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். ஸோ இது வழியாக தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது. ஸோ அலிமெண்ட்ரி கெனலோட பார்ட்ஸ் வந்து இது தான். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஏடிபி. ஸோ ஏடிபின்னா என்னென்னா, அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட். ஸோ பிளான்ட்ஸ் வந்து அதோட ரெஸ்பிரேஷன் அப்போது ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷன் அப்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த எனர்ஜி வந்து ஒரு ஸ்பெஷல் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் அது வந்து என்னென்னா இந்த ஏடிபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எனர்ஜி, இந்த ஏடிபியோட எனர்ஜி வந்து அந்த செல்லோட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஏடிபி அப்படிங்கிறது. இதோட ஃபுல் ஃபார்ம் அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. தேர்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? ஸோ ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் யூஸ் ஆகுதா இல்லையா, அதை பொறுத்து ஒரு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்து அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்? ஸோ ஏரோபிக் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஆக்சிஜன் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் நடக்குதோ அது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்வோம். நெக்ஸ்ட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, கிளைகோலிசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்போசிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், க்ரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இது 4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னு நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பட் எதெது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ப்ராசஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், இதிலேருந்து க்வெஸ்சன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அனிரோபிக் ரெஸ்பிரேஷன், எந்த ஒரு ரெஸ்பிரேஷனில் எந்த ஆர்கானிசம்ஸோ யூஸ் பண்ணுற ரெஸ்பிரேஷனில் வந்து ஆக்சிஜன் யூஸ் ஆகலையோ அது வந்து அனிரோபிக் ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபர்மெண்டேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எந்த அனிமல்ஸில் உள்ள ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிஷ்ஷில் வந்து நமக்கு தெரியும், கில்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபிஷ் வந்து தண்ணிக்குள்ளே ரெஸ்பேர் பண்ணும். ஃப்ராகில் வந்து லங்ஸும் ஸ்கின்னும், அதே மாதிரி லேண்ட் வெர்டிப்ரேட்ஸில் வந்து லங்ஸ் தான். ஸோ மேன்லெலாம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் தான். ஸோ ஃபிஷ்ஷில் என்ன, ஃப்ராகில் என்ன, வெர்டிப்ரேட்ஸில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஜைலம். ஸோ ஜைலம் அப்படிங்கிறது என்னென்னா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு எலிமெண்ட்டு தான் இந்த ஜைலம். ஸோ இதில் வந்து டிசால்வ்டு மினரல்ஸ் இருக்கும், அந்த ரூட் ஹேர்ஸ் வந்து இந்த சாயிலிருந்து சம் டிசால்வ்டு மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸுக்கு கொடுக்கும். ஸோ இதை பண்ணுற வேலை தான் வந்து ஜைலமோடது. வாட்டர் வித் டிசால்வ்டு மினரல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி ஹோல் பிளான்ட்டுக்கும் சப்ளை பண்ணுறது தான் ஜைலமோட வேலை. இப்போ ஜைலம் எப்படி வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஃப்ளோயம் வந்து என்ன பண்ணுன்னா,
ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஃபுட்டை வந்து ஹோல் பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டோசிந்தஸ்க்கு தேவைப்படுற அந்த ஃபுட்டை வந்து லீவ்ஸ்லேருந்து மற்ற எல்லா பார்ட்டுக்கும் வந்து கேரி பண்ணுறது எதுனா ஃப்ளோயம். ஸோ பிளான்ட்ஸில் வந்து இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ட்ரான்ஸ்பிரேஷன். ஸோ ட்ரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, சில ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்லேருந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகும். ஸோ அது வந்து எப்படி நடக்கும்னா, இன் ஃபார்ம் ஆஃப் வேப்பரில் நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ட்ரான்ஸ்பிரேஷன். ஸோ ட்ரான்ஸ்பிரேஷன்னாலே லாஸ் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். ஸோ இது கண்டிப்பாக இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ட்ரான்ஸ்லொகேஷன். ட்ரான்ஸ்லொகேஷனுங்கிறது என்னென்னா, சம் சாலியபிள் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபோட்டோசிந்தசிஸில் வர சாலியபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடும் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, ஃப்ளோயம் தான் இந்த வேலை பண்ணும். ஸோ அந்த வாஸ்குலர் டிஷ்யூ, ஸோ அந்த ஃப்ளோயம்ங்கிறது தான் வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோயம் தான் வந்து இந்த ட்ரான்ஸ்லொகேஷன் ப்ராசஸை பண்ணும். ஸோ சாலியபிள் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வந்து ட்ரான்ஸ்லொகேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், லிம்ஃப். ஸோ லிம்ஃபுங்கிறது என்னென்னா, ஹியூமன்ஸில் வந்து அனதர் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போது. ஸோ அந்த ஃப்ளூயிடை தான் வந்து நம்ம லிம்ஃப்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட். ஸோ இப்போ பிளட்டில் இருக்க பிளாஸ்மா மாதிரி இந்த லிம்ஃபுங்கிறது ஒரு கலர்லெஸ் ஆனது தான், பட் வந்து இதில் லெஸ் ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஸோ இந்த லிம்ஃப் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன்வால்வ் ஆகிற ஒரு ஃப்ளூயிட் இது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிட்னி. வை இஸ் கிட்னி இம்பார்ட்டன்ட்? ஸோ கிட்னிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கன் நமக்கு தெரியும். செவரல் ஃபேக்டர்ஸ் லைக் இன்ஃபெக்ஷன், இன்ஜூரி, ரெஸ்ட்ரிக்டட் பெட் ஃப்ளோ ரெடியூஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கிட்னிஸ். திஸ் லீட்ஸ் டு அக்யூமுலேஷன் ஆஃப் பாய்சனஸ் வேஸ்ட் இன் த பாடி, விச் கேன் லீட் டு டெத். ஸோ கிட்னின்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு வந்து எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸே ப்ராப்பராக நடக்காது. ஸோ சில ஃபேக்டர்ஸ்னால இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நடக்கும்போது இப்போ பாய்சனஸ் வேஸ்ட் வந்து உடம்புலே அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ இதனால் நமக்கு அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னி? ஸோ ஆர்டிஃபிஷியல் கிட்னி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம். ஸோ இது வந்து என்ன டிவைஸ் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து பிளட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ யூஸ்வலாக கிட்னி பண்ணுற வேலையே இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி பண்ணுது. ஸோ என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம உடம்புல இருக்க நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை பிளட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னியோட வேலை. நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் நெஃப்ரான்? ஸோ நெஃப்ரான்ங்கிறது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். கிட்னியில் இருக்க ஒரு பேசிக் யூனிட் தான் இந்த நெஃப்ரான். ஸோ இதில் வந்து ஒரு ஃபில்டரிங் அப்பாரட்டஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து குளோமருலஸ் அண்ட் யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஸோ இந்த குளோமருலஸ் அண்ட் யூரினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ங்கிறது நெஃப்ரானில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு அப்புறம் தனியாக பார்க்கலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஷோன் பை பிளான்ட்ஸ்? ஸோ பிளான்ட்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து என்னென்ன மூமெண்ட் இருக்குன்னா, அதோட மூமெண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் க்ரோத். ஸோ க்ரோத் எப்படி இருக்கோ அது இல்லாம அதை பொருட்படுத்தாமல் அதோட மூமெண்ட் இருக்கும். இன்னொரு மூமெண்ட் வந்து க்ரோத்தை பொறுத்திருக்கும். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து க்ரோத்துங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்றைக்கி பார்த்த க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து யூஸ்வலாக எக்ஸாம்ஸில் கேட்ட க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆல்சோ புதுசாக சம் க்வெஷ்சன்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.